சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் பீஸ்ட். விஜய், பூஜா ஹெக்டே, செல்வராகவன், யோகி பாபு உள்ளிட்டோர் இதில் நடித்துள்ளனர். இப்படம் நடப்பாண்டில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களுள் ஒன்றாக உள்ளது. இயக்கத்தில் இருந்து நடிப்புக்கு வந்துள்ள இயக்குனர் செல்வராகவன் திரையில் தோன்றியுள்ள முதல் படம் இதுதான். ஒரு இயக்குனராக ரசிகர்களின் மத்தியில் தனி செல்வாக்கு கொண்டுள்ள செல்வராகவன் இப்படத்தில் நடிகராக என்ன செய்துள்ளார் என காணும் ரசிகர்களின் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிளாக் ஹியூமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுத்து வருகிறார் இயக்குனர் நெல்சன். மறுபுறம் நடிகர் விஜயோ இயல்பாகவே காமெடியில் கலக்கக்கூடியவர். இதனால் செல்வராகவன் காம்போவில் நடிப்பு எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. விஜய் நெல்சன் காமெடிக்கு ஏற்கனவே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அத்துடன் யோகி பாபுவும் இதில் உள்ளதால் இப்படத்தில் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் பீஸ்ட் வரும் 13 தேதி வெளியாக உள்ள நிலையில் அதற்கு மறுநாள் கன்னட நடிகர் யாஸ் நடித்துள்ள KGF 2 படம் வெளியாக உள்ளது. பேன் இந்தியா ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு படங்களும் ஒரே நேரத்தில் வெளியாக உள்ளதால் ஒரு புதிய போட்டி உருவாகியுள்ளது. விஜயின் பீஸ் முன்கூட்டியே வெளியாவதால் KGF 2 படத்திற்கு தியேட்டர் ஒதுக்கீடுகளில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் ஒரு சில திரையரங்குகளில் யாஸ் நடிப்பில் கடந்த 2018 ஆண்டு வெளியான KGF 1 திரைப்படத்தை தற்போது வெளியிட உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது. பீஸ்ட் இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளது. எந்த தியேட்டரிலும் புதிதாக பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகவில்லை. பெரும்பாலான திரையரங்குகளில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன RRR மற்றும் பிற மொழி படங்களே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் KGF 1 படத்தை சில திரையரங்குகள் கையெடுத்துள்ளனர். விரைவில் KGF 2 படம் வெளியாக உள்ளதால் அதற்கிடையே அதன் முதல் பாகத்தை வெளியிட்டால் ரசிகர்களிடம் அதற்கு வரவேற்பு இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. KGF 1 படத்தை இதுவரை பார்க்காதவர்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கும் அப்படத்தை பார்த்த பின் KGF 2 படத்தை பார்க்க சென்றால் படத்துடன் தங்களை ஈஸியாக கனெக்ட் செய்து கொள்ள முடியும் என்று திரையுரிமை உரிமையாளர்கள் விரும்புகின்றனர்.